Very good morning and welcome to the show, Doctor on Call. Over and Alami, Arogim Saran the Kelvila, you have eaten the day, call Pony Kater and Jutking, and the Vakali Nikubing a call Panalam, and you can take a good anath, Arogim Saran the Kelvila Kumada Likataga, RJR Herbal Hospital, and Doctor Uma Maheswari, Mukran and Jerkaga. Vanakam. Vanakam. முடக்கு வாதம் ரூமட்டாய்டு அத்தாரிட்டிஸ் அப்படின்னு கூடிய ஒரு வலியை பொறுத்த வரைக்கும் பல பேர் சொல்லக்கூடியது மார்னிங் நாங்கள் எழுந்துக்கும் போதுலேருந்து வழியிலேருந்து எங்களோட வாழ்க்கையே தொடங்குது எந்த ஒரு அன்றாடம் செய்யக்கூடிய பணிகளாக இருந்தாலுமே ரொம்பவே கடினப்பட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது நாள்பட்டு போகும்போது பல பேருக்கு இது ரூமட்டாய்டு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரியுது சில பேருக்கு வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் வலிக்குது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர வலி மாத்திரைகளை போட்டு மட்டும் சப்போர்ட் சிஸ்டமாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் பல பேர் இருக்காங்க ஸோ இதுலருக்கு பர்மனன்ட் கியூர் இருக்கா ஒன்ஸ் ரூமட்டாய்டு பேஷண்ட்னா லைஃப் லாங் அவங்க அந்த நோயோடு தான் வாழ்ந்தாங்கன்ற பயம் பல பேருக்கு இருக்குது அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது மேடம் எனக்கு முடக்குவாதம் இருக்குது இப்போ நம்ம எப்படி வந்து நார்மலாக வந்து எல்லோரும் வந்து சர்க்கரை நோய் இருக்குது சர்க்கரை நோய் இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஆரிய இருக்குது மேடம் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது முடக்குவாதம் இருக்குது சரவாங்கி இருக்குதுன்னு வந்து நிறைய பேர் வந்து கலோக்கியலாக வந்து சொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து நம்மளோட மூட்டுகளை வந்து பாதிக்கும் சரிங்களா ஸோ மூட்டுகளை பாதிக்கும்போது அது வந்து நமக்கு என்ன ஆகும்னா அதை தொடர்ந்து வந்து வலி வீக்கம்லாம் கொடுக்கும்போது நம்மளால் அன்றாட வாழ்க்கையை வந்து கரெக்டாக வந்து செய்ய முடியாது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா கூட வந்து நமக்கு வந்து செய்ய முடியாமல் எந்த வேலையும் செய்ய முடியாமல் முடக்கி போகிற நிலையில தான் வந்து நம்ம வந்து இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதாவது முடக்குவாதம் பேஷண்ட் வந்து இருப்பாங்க அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம் சித்த மருத்துவ முறையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடக்குவாதத்தில் வந்து முக்கியமாக பாதிக்கப்படுற நாடி நம்ம சித்த மருத்துவ முறையில் முக்கியமாக நம்ம நாடி பரிசோதனை மூலயமா தான் வந்து நம்ம நோய்களை வந்து கணிக்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த முடக்குவாத நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை நம்ம வந்து வலி அழல் கீழ்வாயு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம உடம்புல இருக்க அந்த வாதமும் பித்தமும் அதாவது நம்ம உடம்புல அந்த வாயுவும் அந்த சூடும் வந்து ஜாஸ்தியாகிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த வாதம் அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன பித்தம் அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முதல்ல வந்து சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் ஸோ நம்ம உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு எந்த ஒரு டிசீஸுமே வந்து வராது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் கரெக்டாக மோஷன் போகிறோம் கரெக்டாக யூரின் போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் வந்து அன்றாடம் வெளியேறும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த தொந்தரவு எந்த வகையான எந்த டிசீஸும் எந்த நோய் நிலையும் வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து அஃபெக்ட் பண்ணாது பாதிக்காது சரிங்களா ஸோ நம்ம வாதம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில பேர் வந்து நிறைய வந்து கிழங்கு வகைகள் சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் வந்து சாப்பாடு சாப்பிட்டு செரிக்காமல் இருக்கும் இல்லைங்களா சாப்பாடு செரிக்காமலே வந்து அடுத்தடுத்து வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ செரிக்காததுனால என்ன ஆகும்னா நம்ம உடம்புல வந்து அது கேஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் பசிச்சாலும் வந்து டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க பசி இருக்கும்போதும் வந்து சாப்பிட மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து காலை உணவு வந்து தவிர்ப்பாங்க ஒரு சில பேர் வேலையினால் மதிய உணவுகள் வந்து தவிர்ப்பாங்க ஸோ இந்த மாதிரியான செயல்லாம் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து அந்த வாதம் அதாவது நம்ம வாய்வு சொல்கிறோம் இல்லைங்களா அது அதிகமாக ஆரம்பிக்கும் இன்னொரு சில பேர் வந்து அவங்களோட ஃபுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கிழங்கு வகைகள் சேர்க்கறது அதே மாதிரி அதிகமான வந்து நான்வெஜ் ஜாஸ்தியாக எடுக்கிறாங்க அப்படின்னாலும் சரி ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த முட்டெல்லாம் வந்து ஜாஸ்தியாக சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாதம் அதாவது நம்ம அந்த வாய்வு தொந்தரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த வாய்வு அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மூட்டுகளில் போய் வந்து சேரும்போது நமக்கு அந்த வலி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் பார்த்தீங்க முடக்குவாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆரம்ப நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி வந்து அந்த மூட்டுகளில் வந்து செவந்திருக்கும் வீக்கம் இருக்கும் ஆரம்ப நிலையில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வீக்கம் இருக்கும் செவந்திருக்கும் ஸோ இதை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க ஜஸ்ட் வலி வந்து ஜஸ்ட் ஏதாவது அடிபட்டுருக்கு அதனால தான் வந்து நமக்கு இந்த செவந்திருக்கு வீங்கிருக்குன்னு சொல்லி விட்டுருவாங்க ஸோ இது நாட்பட என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எலும்புகளை வந்து பாதிக்கும்போது நம்மளோட முட்டுகள் வந்து பாதிக்கப்படும்போது பார்த்தீங்க அப்படின்னா வலி அதிகமாகும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி காலை வந்து நீட்டுறதுக்கு மடக்கும் போதெல்லாம் வந்து வலி ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ முடக்குவாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ வலது பக்கம் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து வலி ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கை விரல் மூட்டு, அதே மாதிரி கால் விரல் மூட்டுகள், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விரிஸ்ட் ஜாயின் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம மணிக்கட்டு மூட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கை மூட்டுலெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வலி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முட்டியில் வந்து வலி வரத்துக்கு ஆரம்பிக்கும். ரெண்டு பக்கமும் வலி வந்து சமமாக இருக்க மாதிரி, இப்போ வந்து வலது பக்கம் வலி இருந்தது அப்படின்னா இடது பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலி நமக்கு நல்லாவே வந்து தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வீக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கால்லையுமே வந்து அந்த வீக்கம் வந்து இருக்கும். இது வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு 6 வாரம் 7 வாரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு இந்த வலி தொடர்ந்து இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அது முடக்குவாதத்துக்கான டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரிசல்ட்லேயே வந்து தெரிஞ்சிடும் நமக்கு இந்த முடக்குவாதம் இருக்குது அப்படின்னு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்னிங் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, காலை ஏஞ்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெட்டை விட்டு உடனே வந்து எழுந்திருக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்க கால்லாம் கால் கையெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏஞ்சி பெட்டில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க கையெல்லாம் வந்து மெது மெதுவாக தடவி விட்டுட்டு காலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீட்டி மடக்கிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பெட்லேருந்தே வந்து ஏஞ்சி வரத்துக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஸ்டிஃப்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10-15 நிமிஷத்துலேயே வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து சரியாயிடும். அதாவது அவங்க ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி கையை மடக்கி நிற்கிறாங்க, காலை மடக்கி நிற்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து சரியாயிடும். இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாளாக வந்து அவங்களுக்கு அந்த முடக்குவாதம் வந்து இருந்திருக்கும். அவங்க கரெக்டாக வந்து சரி நமக்கு இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடக்குவாத நோய் தான் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்னா நீண்ட நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கும் போது அது வந்து ஸ்டேஜ் மாறிடும் இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து அஃபெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 30 மினிட்ஸ் வரைக்கும் அவங்களால வந்து அந்த பெட்லேருந்து ஏஞ்சி வர முடியாத அளவுக்குமே வந்து சிரமப்படுறதுக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களால நம்ம வீட்டில் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னாலுமே வந்து அவங்களால சடனாக வந்து ஏஞ்சி போய் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதே மாதிரி வந்து வீட்டில் வேலை இருக்குது, நம்ம வந்து ஏதாவது சின்னதாக சமைக்கணும் அப்படின்னா கூட வந்து தொடர்ந்து அவங்களால செய்ய முடியாது. திடீர்னு வந்து கை வலி, கை விரலெல்லாம் வந்து வலி இருக்கும்போது அவங்களால சமைக்க நின்றுட்டு சமைக்கக்கூட முடியாது. அவங்களால ஒரு ஸ்பூன் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிடிக்க முடியாத அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வலி இருக்கும். ஸோ இந்த வலியும் வீக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து வரும், ஒரு சில பேருக்கு வந்து திடீர்னு கம்மியாகும், வரும் கம்மியாகும், இந்த மாதிரி வந்து ஆன் ஆஃபில் வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலியும் வீக்கமும் வந்து தொடர்ந்துமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது தொடர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கை விரல்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ நீண்ட நாளாக வந்து நம்ம வந்து சரியாக வந்து கண்டுபிடிக்கலை, இது வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கலை, சரியான சிகிச்சை எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கும்போது என்னாகும்னா கொஞ்ச நாள் போக 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 என்னாகும்னா நம்மளோட எலும்போட ஷேப்பெல்லாம் வந்து மாற ஆரம்பிக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸ்வான்டெக் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நம்ம அன்னப்பறையோட கழுத்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நம்மளோட விரல்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வளையிறதுக்கு வந்து ஆரம்பிக்கும். ஸோ அது வளைய ஆரம்பிக்கும்போது வந்து தான் நம்ம வந்து நிறைய விஷயம் நிறைய நாளாக வந்து கண்டுக்கல, நம்ம வந்து பார்க்கல அப்படிங்கும்போது, ஸோ ஒரு விரல் வளையும் போது ஓகே எதுக்கு நமக்கு இந்த விரல் வளையுதுன்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த முடக்குவாத டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு பாசிட்டிவ்னு வரும்போது தான் வந்து அவங்களுக்கே தெரியும் நமக்கு வந்து இந்த முடக்குவாதம் இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பெயின் கில்லர்ஸ் டேப்லெட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்துக்கு நமக்கு வந்து ரிலீஃப் கிடச்சா போதும்னு சொல்லி பெயின் கில்லர்ஸ் டேப்லெட் வந்து நிறைய யூஸ் பண்ணும்போது அந்த நேரத்துக்கு மட்டும் அவங்களுக்கு அந்த ரிலீஃப் அதாவது வலி இல்லாமல் இருக்கும். ஸோ அடுத்துமே வந்து அவங்களுக்கு வலி இருக்கும்போது தொடர்ந்து அதே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன நோய் இருக்குன்னு சொல்லி அவங்களால வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வலிகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அவங்களோட வேலைகள் வந்து கரெக்டாக வந்து செய்ய முடியாது. இன்னொரு சில பேருக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஃபீவர் இருக்கும். ஜுரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து ஜுரம் வரும் போகும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை தொடர்ந்து வந்து நமக்கு கண்ணில் பாதிப்பு வரும், லங்ஸில் பாதிப்பு வரும். ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து இருக்குது, நம்ம கரெக்டாக சிகிச்சை எடுக்கலை அப்படிங்கும்போது நமக்கு அதை தொடர்ந்து இந்த மற்ற உறுப்புகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரத்துக்கு ஆரம்பிக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ,
ஹலோ மேம், வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என்னோட நேம் திவ்யா, சென்னையில இருந்து கூப்பிடுறேன். எனக்கு ஏஜ் வந்து 38 ஆகுது. ஓகே திவ்யா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் நினைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, வணக்கம்மா. சொல்லுங்க. வணக்கம்மா. டாக்டர், எனக்கு எப்படின்னா இப்ப ஒரு நான் ஒரு 1 இயர் கிட்ட சாப்பிட்டோன்னு தூங்கிடுறேன், என்ன அறியாமையே தூங்கிடுறேன். ஓகேம்மா, அது ஏன் எனக்கு அப்படி வருதுன்னு தெரியல. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு விதமான தலை வாரம் இருந்துட்டே இருக்கு. ஓகேம்மா, ஒரு மார்னிங்ல இருந்து ஒரு 6 o'clock உள்ள உடம்பு ஒரே சோம்பேறியா, ஒரு மாதிரி சோம்பலா வேலை செய்யணும்னு தோணுது. ஆனா என்னால எந்திரிச்சு போய் பண்ண முடியல. ஆனா ஈவினிங் ஆக 6 o'clock மேல பாத்தீங்கன்னா பயங்கரமா சுறுசுறுப்பா ஆக்டிவ் ஆயிடுது. அது ஏன் மார்னிங் அப்படி இருக்கு, ஈவினிங் மேல உடம்பு அப்படி ஏன் ஆக்டிவேட் ஆகுது, ஏன் அப்படி தூங்கிடுறேன், என்ன அறியாம அன்கான்சியஸா தூங்கிடுறேன், ஏன் பாரமா இருக்கு, தலை பாரமாக இருக்குது, எனக்கு தெரியல மேம். இப்போ உங்களுக்கு ஸ்லீப் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுதா, நைட் டைம் கரெக்டா தூக்கம் வருதுங்களா? அதெல்லாம் நான் மேக்ஸிமம் 10 o'clock ல தூங்கிடுறேன். ஓகே, நைட் அடிக்கடி எழுந்திருப்பீங்களா? நம்மளே வந்து நம்ம இப்ப எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு வரோம், நைட் டிராவல் போறோம், சரியா தூங்கல அப்படின்னா நீங்களே நோட் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்போது அதை விட 2 மடங்கு நம்ம வந்து தூங்குவோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நைட் ஸ்லீப் ப்ராப்பராக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு ஹெச்பி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி டயர்டாக இருக்கும், அதே மாதிரி தூக்கம் ஜாஸ்தியாக வரும். நமக்கு தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னாலே வந்து அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், நீங்கள் சொன்ன மாதிரி தலைபாரமாக இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், ரொம்ப பாடி டயர்ட்னஸ் இருக்கும், எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து தொடர்ந்து வந்து வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் சுகர் லெவல் வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து கண்ட்ரோலாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூரினில் வந்து ஆல்புமின் வந்து நமக்கு வந்து அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து வெளியேறுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆல்பினூரியா இருந்தது அப்படின்னாலுமே வந்து நமக்கு ஜென்ரலாக வந்து பாடி ரொம்பவே வந்து டயர்டாகும். நீங்கள் என்ன தான் வந்து ஃபுட் இன்டேக் எடுத்தாலும் டயர்ட்னஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுட்டில் வந்து முருங்கைக்கீரை அதே மாதிரி கருவேப்பிலை துவையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுட்டு எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து சின்னதாக வந்து ஒரு கிளாஸில் வந்து சீரக வாட்டர் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் மதியம் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இல்லாட்டி காலை ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி குடிப்பீங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் வந்து சீரக வாட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தூக்கம் வரதெல்லாம் நல்லா கம்மியாகும், அதே மாதிரி வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து இல்லாமல் இருக்கும், சரிங்களா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, மேம் ரேவதி பேசுகிறேன், நாகப்பட்டினம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு? கிடையாது, 30. பேசலாமா? ஓகே, வணக்கம்மா, சொல்லுங்க. ஓகேம்மா, எப்போ உங்களுக்கு கல்யாணம், எத்தனை வருஷம் ஆச்சு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓடி கம்ப்ளைன்ட்ஸ் எதுவும் இருக்குன்னு சொன்னாங்களா? நீர்க்கட்டி எதுவும் இருக்குன்னு சொன்னாங்களா? சரிங்களா, ரெண்டு பேருமே வந்து வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா வந்து நல்லெண்ணெய் வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. ஸோ பாடி ஹீட் நல்லா கம்மியாகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மென்சஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மென்சஸ் ஆறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து ஒரு 5 days வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எள்ளு சம்மந்தமான உணவு வகைகள், அதாவது கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா, கருப்பு எள்ளு உருண்டை இல்லாட்டி எள்ளு துவையல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
அடுத்து ஆறாவது நாள்லேருந்து நெக்ஸ்ட் வர அந்த சைக்கிள் இருக்கு இல்லைங்களா, ஆறாவது நாள்லேருந்து பதினஞ்சாவது நாள் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நம்ம வெந்தயம் ஜாஸ்தியாக வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. வெந்தய களி, வெந்தய தோசை அந்த மாதிரி வந்து வெந்தயம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. பதினேழாவது நாள்லேருந்து அடுத்த வர மாதவிடாய் முன்னாடி வரைக்கும் உளுந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. கருப்பு உளுந்து களி இல்லை அப்படின்னா வந்து உளுந்து தோசை, கருப்பு உளுந்து கஞ்சி இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் வந்து நல்லா ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் உள்ளுக்கு வந்து கலர்ச்சி சூர்ணம் இருக்கு இல்லைங்களா, கலர்ச்சி சூர்ணம் எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுக்கணும் சரிங்களா. பீரியட்ஸ் ஒரு 5 days வரைக்கும் வந்து நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க டைமில் வந்து அந்த கலர்ச்சி சூர்ணம் வந்து எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளுக்கு வந்து என்ன எடுக்க, நீங்கள் அதே மாதிரி செவ்வாழைப்பழம் வந்து கண்டிப்பாக டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அத்திப்பழம் இருக்கு இல்லைங்களா, அத்திப்பழமும் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஃபுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு கூலாகிற மாதிரி இருக்கணும். பசு நெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி பாடி ஹீட்டை வந்து கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணணும் சரிங்களாம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, 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 வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நாகராஜ் மேடம், காஞ்சிபுரம் பக்கத்துல இருந்து மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு? 40 மேடம். உங்க கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. இல்ல, ஒரு 3 நாளைக்கு முன்ன சொத்த பல்ல வலியா இருக்குன்னு சொல்லிட்டு பல்லு எடுத்து மேடம். ஓகே, அது என்னன்னா இப்ப டெய்லி தூங்கி தலைவலியா இருக்கு மேடம். ஓகே, அந்த பல்லு எடுத்த இடத்துல எதுவும் பிளட் எதுவும் வருதுங்களா? நார்மலா வந்து ஹாட் வாட்டர் இல்லைங்களா சுடு தண்ணியில் வந்து நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு படுத்து தூங்குங்க. அதே மாதிரி வந்து நைட்டு வந்து கொஞ்சம் நேரமே சாப்பிட்ருங்க, ஒரு 7 o'clock குள்ளே வந்து சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து ஒரு 2 times வந்து இந்த மாதிரி வாய் கொப்பளிச்சுட்டு வந்து தூங்குங்க. அதே மாதிரி வந்து எந்த பக்கம் வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்களோ, பல் எடுத்திருக்காங்களோ அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து கிராம்பு இருக்கு இல்லையா, கிராம்பு என்ன கிடைக்கும் இல்லைங்களா, அது லைட்டாக வந்து வச்சு விடுங்க. உங்களுக்கு அந்த வலி இந்த எடுத்ததுனால கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த பெயின் இருக்கும், அந்த புண்ணு ஆற ஆற வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெட்ஏக்கும் சரியாயிடும் சரிங்களா. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சத்யா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சத்யா? இருக்குமா? எப்பவுமே வந்து உடம்பு டயர்டா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து உடம்பு இளைக்கும், ஒரு சில பேருக்கு வந்து உடம்பு வெயிட் போடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹேர் லாஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப பாடி வீக்காக இருந்தாலும் இந்த மாதிரி டயர்ட்னஸ் இருக்கும். அதே மாதிரி அனிமிக்காக இருக்கீங்க, ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 5 to 6 பேரிச்சம்பழம் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும் சரிங்களா. டெய்லி வந்து காலை 2, மதியம் 2, ஈவினிங் 2 அந்த மாதிரி வந்து ஒரு 6 பேரிச்சம்பழம் வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி வாரத்தில் 2 நாள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முருங்கைக்கீரையோ இல்லாட்டி முருங்கைக்கீரை சூப்போ வந்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சிறுகீரை சூப்பு இல்லை சிறுகீரையோ வந்து
வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உணவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை துவையல் எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா. இல்லை கருவேப்பிலை பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுட்டு சாப்பாடு கூட கலந்து சாப்பிட்டாலும் சரி. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஹெச்பி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ் வந்து கம்மியாகும். இல்லை நம்ம இது பண்ணியும் வந்து உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் வந்து தைராய்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் சரிங்களாம்மா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், நாங்கள் இங்கே சேலத்தில் இருந்து பேசுகிறோம், பிரசாத் என்னோட பேர். ஓகே, யார் கேட்குறோம்? அவங்களோட வயது பார்த்தீங்கன்னா 55. பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை முன் வைக்கலாம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க மேடம். என்னோட அம்மாக்காக தான் இந்த குவெஸ்டின் நான் கேட்கறேன். அவங்களோட வயது பார்த்தீங்கன்னா 54 வயது ஆகிப்போம் உங்களுக்கு. ஓகே சார். கடந்த ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூட்டு வலி ரொம்ப அதிகமா இருந்தது மேடம். இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பாவே அந்த வலி அவங்களுக்கு சின்ன சின்னமா ஆரம்பிச்சு இப்ப ரொம்ப அதிகமான வலியா இருக்கு. அவங்களுக்கு மேஜரா மெடிக்கல் இஷ்யூஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் தான் வந்து அவங்களுக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ண ஆபரேஷன் மட்டும் பண்ணிருந்தோம். ஓகே சார். அது அவங்களோட மெடிக்கல் கண்டிஷனுக்காக டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் பண்ணிருந்தோம். பட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது பண்ணி ஒரு 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலோட லெப்ட் ஹேண்டோட கால், சாரி, வலது ரைட் ஹேண்டோட கால் வந்து மூட்டு வலி ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அதுல இருந்து அப்படியே டிராவல் ஆகி இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காலமே அதே மாதிரி வலி ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்ரேஸ் அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது என்னன்னா பேக் போன்ஸ் ரொம்ப க்ளோஸ் நெக்டு மாதிரி வந்த மாதிரி சொன்னாங்க. இதுக்கு வந்து ஆபரேஷன் தீர்வு தான் மேடம், இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா மேடம்? இல்ல, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ முட்டி வலிக்காக வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து லம்பா ஸ்பாண்டலோசிஸ்க்காக வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும். அகெயின் வந்து நிறைய பேஷண்ட் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு மேடம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த காலில் திரும்பவும் வந்து வலி இருக்குது, அதனால தான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து லெஃப்ட் சைடும் ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணலை அதனால அப்படின்னு நிறைய பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து நல்லா ஃபீல், நல்லா வலியெல்லாம் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த வலி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து பாடி வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும், ஒபீசிட்டி ஆக ஆரம்பிப்பாங்க, குண்டாக ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த முட்டி வலி வர்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ முட்டி வலிக்கு வந்து நீங்கள் பெருசாக வந்து பயப்பட வேண்டாம், அது ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாடி வெயிட் வந்து கம்மி பண்ணணும். ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வலி கம்மியாகும். அதே மாதிரி மோஷன்ஸ் வந்து கரெக்டாக போகுதா, நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் வந்து கரெக்டாக வெளியேறதான்னு செக் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி நைட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து கடுக்காய் பவுடர் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம், அம்மா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணியில் இல்லாட்டி அரை கிளாஸ் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. காலைல வந்து நமக்கு அந்த மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த வாய்வு தொந்தரவெல்லாம் நல்லா கம்மியாகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வாரத்தில் 3 நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளை பூஷணிக்காய் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ வெள்ளை பூஷணிக்காய் வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு அதை ஃபுல்லாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அது கண்டிப்பாக வந்து வாரத்தில் 3 நாள் அந்த வெள்ளை பூஷணிக்காய் ஜூஸ் வந்து கொடுத்துட்டு வாங்க. ஸோ ஜூஸ் குடிக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருக்க நீர் எல்லாம் வந்து வெளியேறும். ஸோ நீர் வெளியேறும்போது கொஞ்சம் டீஹைட்ரேட் இருக்கும், அதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தண்ணியும் வந்து குடிச்சுக்கணும். இப்போ வலிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமுக்ரா பொடி கிடைக்கும் சரிங்களா. ஸோ அந்த அமுக்ரா கிழங்கு பொடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலி நல்லா கம்மி பண்ணும். இந்த அமுக்ரா கிழங்கு பொடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஒரு 1/4 கிளாஸ் பாலில் மிக்ஸ் பண்ணி வந்து உள்ளுக்கு கொடுத்துட்டு வாங்க, வலி நல்லா கம்மியாகும். அதே மாதிரி வலி இருக்க இடத்துல என்ன பண்ணுறீங்க, ரெண்டு முட்டிலையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்து விளக்கெண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா தழுதாழை இலையை வந்து நல்லா பறித்து போட்டுக்கோங்க. அந்த தழுதாழையில் இருக்க அந்த எசன்ஸ் ஃபுல்லாக எண்ணெயில் இறக்குற வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு அதை வடிகட்டி வச்சுட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு முட்டிலே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டு எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக வந்து உப்பு வச்சு ஒத்தரம் கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா வந்து சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வலி கம்மியாகும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முட்டி வலி, லம்பாஸ் பாண்டலோசிஸ்,
சர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறந்த மூலிகை மருத்துவம் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வர்ம சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வர்ம சிகிச்சை கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலி முழுமையே சரியாயிடும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீடடும் இருக்காது. சரிங்களா? ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன சார்? என் பேர் திருமலை மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க மேடம்? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? மேடம், என்னுடைய எனக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் மேடம். ஓகே சார், உங்களோட வயதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேடம், என்னுடைய வயசு வந்து 33. வணக்கம் பா, சொல்லுங்க மேடம். இப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா ரைட் ஹேண்ட் சைடு கால் வலி. ஓகே. இடுப்புக்கு கீழே பட்டக் சைடுல இருந்து ஒன் சைடு வலி மேடம். அது கீழே சுண்டு வரலுக்கு பக்கத்துல 2வது கால்ல இருக்கு. அது வந்து இந்த பட்டக் வரைக்கும் வலி மேடம். நரம்பு தெரியல. சரி, என்ன ஒர்க் பண்றீங்க பாருங்க மேடம்? நான் டிரைவர் மேடம். டிரைவரா இருக்கீங்களா? ஓகே. ரொம்ப ரைட் லெக் யூஸ் பண்ணுவீங்களா ஆக்சிலேட்டருக்கும் பிரேக்குக்கும்? ஆமா மேடம். ஓகே, நீங்க இடுப்பு வலி இருக்குங்களா? இடுப்பு வலி தான் இல்லை மேடம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடுப்புல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக இந்த காலில் தெரியும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, நமக்கு வந்து பட்டெக்ஸ்லேருந்து ஃபுல்லாக வந்து வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா. அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடுப்பு எலும்பில் வந்து அந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் வந்து அந்த டிஸ்க் வந்து பல்ஜ் இருக்குது. டிஸ்க் பல்ஜ் இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பக்கத்தில் போகிற நரம்புகளை வந்து அழுத்தம் கொடுக்கும்போது அந்த நரம்பு நமக்கு எங்கெல்லாம் வந்து சப்ளை ஆகுதோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி வந்து தெரியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த இடுப்புலேயும் வந்து வலி இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணிட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேடியேட்டிங் பெயின் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வலி பரவுது இல்லைங்களா, அது நல்லாவே வந்து கம்மியாயிடும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மோஷன் கரெக்டாக இருக்கான்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டெய்லி வந்து மோஷன் வந்து கரெக்டாக போகணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ளுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிற்றாமுட்டி பேராமுட்டி கிடைக்கும். சரிங்களா? அது கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓமம் சேர்த்துக்கோங்க, அதே மாதிரி வந்து சுக்கு சேர்த்துக்கோங்க, மிளகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து சரிசமமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் சரிசமமாக எடுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு இந்த வந்து என்ன பண்ணி நல்லா துணியில் சலிச்சுக்கோங்க. நல்லா வெள்ளை துணியில் சலிச்சிங்கன்னா நல்லா பவுடராக வந்து கிடைக்கும். ஸோ இந்த பவுடர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் லைட்டாக வந்து தேனில் கழித்து சாப்பிட்டாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சுடுதண்ணியில் வந்து குடித்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வலி வந்து நல்லா வந்து கம்மியாகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளிப்பிரயோகமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நார்மலாக வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த தேங்காய் எண்ணெயவே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? சேர்த்துட்டு அதே கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சுட்டு அந்த எண்ணெயுமே வந்து நீங்கள் இடுப்புலேருந்து தேய்க்கணும். நம்ம வலி இருக்கிற இடத்துல மட்டும் இல்லாமல் இடுப்பு பகுதியிலேருந்து நல்லா தேய்ச்சிட்டு வந்து கால் எங்கெல்லாம் வலி இருக்கோ அது ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு ஒரு மணி நேரம் பொறுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக வந்து உப்பு இருக்கு இல்லைங்களா, உப்பை வந்து ஒரு துணியில் முடிஞ்சிட்டு ஒரு மண் சட்டியை வச்சு அது நல்லா அந்த மண் சட்டி சூடானதும் இந்த உப்பு அதில் வச்சு லைட்டாக வந்து ஒத்திரம் கொடுத்துட்டே வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து சும்மா வந்து வெது வெதுப்பான தண்ணி வச்சு கூட வந்து ஒத்திரம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வலி நல்லா கம்மியாகும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லம்பா ஸ்பாண்டலோசிஸ் பேஷண்ட்க்கு, ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ம சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் வந்து நீக்கும் போதே வந்து உங்களுக்கு இந்த வலி தொந்தரவுலாம் நல்லா கம்மியாகும். அதே மாதிரி உங்களுக்கு லம்பா ஸ்பாண்டலோசிஸ் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம பஞ்சகர்ம சிகிச்சையும் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலி முழுமையாக கம்மியாகும். அந்த நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் வந்து சரிப்படும் போது உங்களுக்கு அந்த ரேடியேட்டிங் பெயின் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வலி பரவுது இல்லைங்களா காலுக்கெல்லாம், அதெல்லாம் வந்து முழுமையாக சரியாகும். சரிங்களா? ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால்.
ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு முடக்குவாதம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ முடக்குவாதம் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு முடக்குவாதம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக ஒரு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ஒரு வலி இருக்குது, மூட்டுகளில் வலி இருக்குதுன்னா நான் இந்த ஒரு காரியம் செஞ்சுருக்கேன் அதனால் எனக்கு வலிக்குது, ஒரு லாங்கர் டியூரேஷன் நான் வேலை பார்த்துருக்கேன், மூட்டுகளில் தேய்மானம் ஏற்பட்டிருக்கு, வயதுனால தேய்மானம் ஏற்பட்டிருக்கு, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இந்த மந்த் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தின்னு சொல்லலாம். இது மாதிரியான காரணிகள் இருந்தாலுமே இந்த முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்துச்சுன்ற காரணம் பல பேரால் சொல்லவே முடியல. ஆட்டோ யூமின், எனக்கே ஆட்டோ யூமின் வந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. எதனால் இந்த ஆட்டோ யூமின் பீப்புளுக்கு வருது? இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடக்குவாதமும் சரி சோரியாசிஸும் சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜெனட்டிக்காக வருது, பரம்பரையாக வந்து நமக்கு வர்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் முடக்குவாதம் சோரியாசிஸ்லாம் பரம்பரையாக. அப்படின்னா எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு இல்லை மேடம், எங்கள் தாத்தாவுக்கு இல்லை, எனக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது பரம்பரையாக இருக்கிறதுனால உங்கள் அப்பா தாத்தாவுக்கு இல்லைனாலும் அதுக்கு முந்தின ஜென்ரேஷன்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தாலும் இல்லை அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தாலும் அந்த ஜீன்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கும் இல்லைங்களா, அந்த டிஎன்ஏஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கும்போது பரம்பரை ரீதியாக தான் வந்து முக்கியமாக வந்து நமக்கு இந்த ரொமோட்டைட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற முடக்குவாதம் வரத்துக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் செம்புத்துவன், என் பேர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான், என்னோட வயசு வந்து 37. உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. என்னோட வயசு வந்து பாத்தீங்கன்னா தொப்புள் இருக்குல்லம்மா. ஆமாங்கப்பா. அதுல இருந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் மாதிரி வெளில வருது பேட்ஸ்மனோட. ஓகே. அந்த இது பாத்தீங்கன்னா ஆயில் பாத் எடுத்தோம்னா அந்த இது சரியாயிடுது. சரி, கட்டி மாதிரி இருக்குங்களா? கட்டி மாதிரி எதுவும் இல்லம்மா. ஓகே, தொப்புள்ல இருந்து பஸ் மாதிரி எப்பெல்லாம் வருது? ரொம்ப உடம்பு ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா அது மாதிரி வருது. ஓகே, மத்த நேரத்துல எதுவுமே இல்லை இல்லைங்களா? இல்ல, மத்த நேரத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. வலி எதுவும் இருக்குங்களா? வலி எதுவும் கிடையாது. ஓகே, நைட்லாம் நம்ம இந்த பத்தர் போய் எந்த வலியும் இல்லை. ம், மோஷன்லாம் ஃப்ரீயா போதா? அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா, அதெல்லாம் ஃப்ரீயா போகுது. சாப்பாடு செரிக்கிறதுல கரெக்டா இருக்குல, எந்த தொந்தரவும் இல்லல? அதெல்லாம் டைஜினோட எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேப்பா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூடு ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு அந்த சூடு கொப்பளம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த தொப்புள் ரீஜனில் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அது வெடித்து வெளியே வரும்போது பஸ் மாதிரி வந்து வெளியே வரும், அதில் இருக்க பஸ் வந்து வெளியே வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ணணும் எங்கே இருக்குது, எந்த மாதிரி இருந்திருக்கு, ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ சூடு ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் வந்து குளிக்காமல் கண்டிப்பாக வந்து வீக்லி டுவைஸ் வாரத்தில் ரெண்டு நாள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சி வந்து குளிங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வந்து மோர் எடுத்துக்கோங்க சரிங்களா, மோர் இளநீர்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இந்த தொப்புளில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பஸ் வருது புண் இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குங்கிலியம் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அந்த குங்கிலியம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, ஒரு 10 கிராம் குங்கிலியம் அப்படின்னா வந்து 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா குங்கிலியம் வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சினீங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பில் வந்து தேன் மிளகு வாங்கிக்கோங்க. ஸோ தேன் மிளகு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம காய்ச்சின எண்ணெயை வந்து சூடாக அதில் வடிகட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அது தேன் மிளகு எல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிடும். அது கூட வந்து நீங்கள் வந்து அந்த தொப்புள் பகுதியில் வந்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பஸ் கலெக்ஷன்ஸ் வருது அப்படின்னாலுமே கம்மியாகும். கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, ஸோ மஞ்சளும் வேப்பிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அரைச்சி ஸோ அந்த தொப்புள் பகுதியில் வீங்க. நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக ஒரு 4-5 சொட்டு விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா உங்கள் தொப்புள் பகுதியில், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளங்காலில் அதே மாதிரி கால் கட்டவரலில் வந்து வச்சு படுத்துட்டு வாங்க. உடம்பு சூடு கம்மியாச்சுனாலே இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நல்லா கம்மியாகும் சரிங்களா. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, நமஸ்காரம்மா, நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? பையன்
ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை பார்க்குறதுனால வந்து உடம்பு சூடு ஜாஸ்தியாக இருக்கும், அதாவது மூளைச்சூடு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மூளைச்சூடு ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த சூடு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி நம்ம தலைக்கு தான் வரும் இல்லைங்களா. ஸோ சூடு ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள், தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 லிட்டராவது வந்து தண்ணி கரெக்டாக வந்து குடிக்கிறோம். இப்போ ஜூஸ் எடுக்கிறாங்க, இடையில ஜூஸ் எடுப்பாங்க அப்படின்னாலுமே வந்து அந்த 3 லிட்டர்லேயே வந்து அதை கரெக்டாக வந்து கொஞ்சம் அவங்க வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே வரணும். கண்டிப்பாக வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுங்கள். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இல்லை அப்படிங்கும்போதும் உங்களுக்கு வந்து சூடு ஜாஸ்தி ஆச்சுன்னா நிறைய முடிக்கட்டும். கண்டிப்பாக வந்து எண்ணெய் தேய்ச்சி வந்து குளிக்க சொல்லுங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி வந்து குளிக்க சொல்லுங்கள். உடம்பு வந்து கொஞ்சம் கூலண்ட்டாகவே வந்து வச்சுக்கணும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டெய்லி வந்து அவங்களுக்கு கருவேப்பிலை துவையல் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். ஸோ அயன் கண்டென்ட் வந்து ரொம்பவே வந்து முக்கியம் நம்மளோட முடி வளர்கிறதுக்கு. ஸோ கருவேப்பிலை துவையல், முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்க சொல்லுங்கள். நம்ம ஆயிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து கரிசலாங்கண்ணி கிடச்சிதுன்னா கொஞ்சம் கரிசலாங்கண்ணி இலை, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, பெரிய நெல்லிக்காய் சரிங்களா, இதெல்லாம் அரைச்சி தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த எண்ணெயவே வந்து அவங்க ஹேர் ஆயிலாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே வர சொல்லுங்கள். ஸோ யூஸ் பண்ணும்போது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து வேணுங்கிற அளவு மட்டும் எடுத்து லைட்டாக சூடு பண்ணி அந்த எண்ணெயை வந்து முடி வேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து சும்மா வந்து எந்த ஷாம்பூ சீயக்காய் எதுவும் போடாமல் ஜஸ்ட் வந்து தண்ணி மட்டும் ஊற்றி தலை குளிக்க சொல்லுங்கள். இது நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த முடி வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் சப்ரின் மேடம். எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நாங்கள் பெங்களூர்லேருந்து கூப்பிட்றோம் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி தான்? இது என்னோட எனக்கான கேள்வி தான் மேடம். உங்கள் ஏஜ் என்னம்மா? என்னோட ஏஜ் 29 மேம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன? நான் ஃபர்ஸ்ட் ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலுக்கு வீசிங் கோச்சரம் போயிருந்தேன் மேம். ஓகேம்மா. வீசிங் போயிட்டு 1 மந்த் ஆயிடுச்சு மேம். டானிக் எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஓகே, டானிக் எடுத்துட்டு இருந்தோம், வீசிங் இன்னும் சொல்லுங்கம்மா. ஹலோ. ஆ சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சொல்லுங்க. நான் சப்ரீன் பேசுறேன் மேம், பெங்களூர்ல இருந்து. ஓகே சொல்லுங்கம்மா. ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன் மேம். ஓகே, அது போய் டானிக் எல்லாம் கண்டினியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் மேம். இன்னும் ஒரு 1 வீக் இருக்குது மேம். ஓகேம்மா, 1 வீக் இருக்குது, ஆனா வீசிங் இன்னும் ஜாஸ்தி ஹெவி ஆயிட்டு இருக்குது மேம். அது நெஞ்சி வந்து டைட்டா புடிக்கிற மாதிரி இருக்குது. நெபுலைசர் எடுத்தா ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரிலாக்ஸ் ஆகுது மேம். ஓகே, திரும்ப டைட் ஆயிட்டு நைட் இயர்லி மார்னிங் 4-5 o'clock இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது மேம். எடுக்கும் போது நீங்க என்னெல்லாம் இப்போ திடீர்னு வந்து கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கா அப்படின்னு வந்து நோட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ கிளைமேட் சில்லுன்னு இருக்குது அப்படிங்கும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து காட்டன் கொஞ்சம் வந்து நம்ம 2 காதுலேயே வந்து ஈவினிங் ஒரு 5:30-6 ஆச்சுன்னா காட்டன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் மில்க் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ், அதாவது இந்த வீசிங் வந்து இன்னும் ஜாஸ்தியாக வரும். ஸோ இது கொஞ்சம் சளி உள்ளே இருக்கிறதுலாம் கம்மியாகிற வரைக்கும் என்ன பண்ணுறேங்க அப்படின்னா இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ், பால் இல்லாட்டி பால் போட்டு காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெடிசன்ஸ் எடுக்க எடுக்கன்னா உங்கள் உடம்புல இருக்க கழிவு வந்து வெளியேறும்போது வந்து உங்களுக்கு படிப்படியாக வந்து உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க டைமில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 10 துளசி இலை போட்டு நல்லா வந்து ஆவி பிடிச்சிட்டு வாங்க, நல்லா கம்மியாகும். டெய்லி வந்து ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து செஞ்சுட்டு வாங்கம்மா. தொடர்ந்து மெடிசன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் தெரியும் சரிங்களா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.